ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்திரப்பதிவு துறையில் சேவை கட்டணங்களை உயர்த்த போகாதான் தமிழக அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான பத்திரப்பதிவுகளுக்கு எவ்வளவு கட்டணங்கள் வந்து நிர்ணயம் செஞ்சிருக்கான்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை மூலமாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, பத்திரப்பதிவுத்துறையில் அளிக்கப்படும் சேவைகளுக்கான கட்டணங்களை கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக மாற்றம் செய்யப்படவில்லை. எனவே பதிவுத்துறையால் வழங்கப்பட்டு வருகின்ற ஆவண பதிவு, பதிவு செய்யப்படும் ஆவணத்தின் பாதுகாத்தல், மின்னணு சாதனத்திலிருந்து ஆவண நகல்கள் வழங்குதல் போன்ற சேவைகளை பொறுத்து கட்டண விகிதங்களை மாற்றியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பதிவு சட்டம் 1908 பிரிவு 78 கட்டண விவர அட்டவணையில் உள்ள 20 இனங்களுக்கான கட்டண வீதங்களும் சில ஆவண பதிவுகளுக்கான பதிவு மற்றும் முத்திரை கட்டண வீதங்களும் திருத்தி அமைக்கப்பட உள்ளன. எடுத்துக்காட்டாக, ரசீது ஆவணத்திற்கு பதிவு கட்டணம் ₹20 லிருந்து ₹200 ஆகவும், குடும்ப நபர்களுக்கு இடையேயான செட்டில்மெண்ட் பாகம் மற்றும் விடுதலை ஆவணங்களுக்கு அதிகபட்ச பதிவு கட்டணம் ₹4000 லிருந்து ₹10000 ஆகவும், அதிகபட்ச முத்திரை தீர்வை ₹25000 லிருந்து ₹40000 ஆகவும், தனி மனை பத்திரப்பதிவுக்கான கட்டணம் ₹200 லிருந்து ₹1000 ஆகவும், குடும்ப உறுப்பினர்கள் அல்லாத பொது அதிகார ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ₹10000 என்று உள்ளதை சொத்தின் சந்தை மதிப்பிற்கு 1% எனவும் மாற்றியமைப்பது உள்ளிட்டவை இதில் அடங்கும். இது 10/7/2023 முதல் நடைமுறைக்கு வருகிறது என வணிக வரி மற்றும் பதிவுத்துறையால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, யாரெல்லாம் வந்து இனிமேல் அதாவது இன்னையிலிருந்து பத்திரப்பதிவுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா பழைய பத்திர கட்டணங்கள் வந்து செல்லுபடியாகாது, புதுசாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இன்னையிலேருந்து அந்த மாற்றம் வந்து பத்திரப்பதிவுத்துறையில் நடக்குது. ஸோ நீங்கள் யாராவது வீட்டு விற்க போகிறீங்க, இல்லை வீடு வாங்க போகிறீங்க, இல்லை வீடு பதிய போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு நிலம் வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு மனைகள் வாங்க போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாற்றங்கள்லாம் அதிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாற்றங்கள் நடைமுறை பார்த்தீங்கன்னாக்கா இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாற்றங்கள் உங்களுக்கு தேவையான மாற்றமாக இருக்குமா இல்லையா என்ற உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் தெரியப்படுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.